நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஒன்றாவது பகுதியை சேர்ந்தவர் தான் ரகுவரன், கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி தான் மகாலட்சுமி. இவர்களுக்கு கிரி மற்றும் தமிழ்ச்செல்வி என்ற இரண்டு குழந்தைகளும் உள்ளனர். திண்டிவனம் கோட்டைமேட்டில் அகுல்குளம் அருகே வாடகை வீட்டில் ரகுவரன் வசித்து வந்தார். அவருக்கு குடிப்பழக்கமும் உள்ளது. இதனால் வேலைக்கு ஒழுங்காக செல்லாமல் மகாலட்சுமியுடன் அடிக்கடி தகராறும் செய்தும் வந்துள்ளார். இதனால் 10 மாதங்களுக்கு முன்பு கணவரை பிரிந்து குழந்தைகளுடன் சென்னை வந்து திருவொற்றியூரில் உள்ள உறவினரான ராஜுவின் மகளான பத்மபிரியா வீட்டில் தங்கி துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தார். அப்போது ராஜுவின் மூத்த மகனான விக்னேஷுடன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது. இந்நிலையில்தான் கொரோனா ஊரடங்கு காரணமாக 4 மாதங்களுக்கு முன்பு மகாலட்சுமி குழந்தைகளுடன் திண்டிவனம் சென்று ரகுவனுடன் வசித்துள்ளார். அங்கிருந்தும் செல்போனில் விக்னேஷுடன் பேசியும் வந்துள்ளார். நேற்று முன்தினம் போனில் பேசும்போது உன்னை பார்க்க வேண்டும் என்று அவர் கூற கணவர் இல்லாத போது வரும்படியும் கூறியுள்ளார். அதன்படி நேற்று முன்தினம் விக்னேஷ் திண்டிவனம் சென்றுள்ளார். அங்கு ரகுவரன் இருந்ததால் சிறிது நேரம் காத்திருந்து வரும்படி செல்போனில் மகாலட்சுமியும் கூறியுள்ளார். ரகுவரன் வெளியே சென்றதும் குழந்தைகளை வெளியே விளையாட அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிறகு விக்னேஷ் அங்கு வர இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர். ஆனால் சில நிமிடங்களிலேயே ரகுவரனும் திரும்பி வந்துள்ளார். அப்போது இருவரும் அரைகுறை ஆடையுடன் இருப்பதை பார்த்து ஆத்திரமடைந்த அவர் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து மகாலட்சுமியை குத்த முயன்றுள்ளார். அதை தடுத்த விக்னேஷை குத்தினார். அவர் அலறி எடுத்து தெருவுக்கு ஓட விரட்டிச் சென்று சரமாரியாக குத்தியதில் அதே இடத்தில் விக்னேஷும் துடிதுடித்து இறந்தார். இது குறித்து முண்டியப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து ரகுவரனை கைதும் செய்தனர். ரகுவரன் வாக்குமூலத்தில் சென்னைக்கு வேலைக்கு சென்ற எனது மனைவி மகாலட்சுமிக்கு உறவினரான விக்னேஷுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டது. இதை அறிந்த நான் எனது மனைவியை கண்டித்தேன். நேற்று முன்தினம் காலை எனது வீட்டுக்கு வந்து மனைவியுடனே உல்லாசமாக இருந்ததை நேரில் பார்த்ததால் மனைவியை கத்தியால் குத்த முயன்றேன். விக்னேஷ் தடுத்ததால் அவரது முதுகில் கத்தி குத்து விழுந்தது என கூறியதாக போலீசாரும் தெரிவித்தனர்.